அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டுடே வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் எல்சிஎம். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டு ஸ்டடி இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வாட் இஸ் கால்டு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் மீன்ஸ் த எல்சிஎம் எல்சிஎம் மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இஸ் இஸ் கால்டு எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னு என்னது லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப் மீன்ஸ் ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதான் வந்து என்ன அது ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா லீஸ்ட்டு காமன் மல்டிபிள் லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எல்சிஎம்னா என்ன அப்படின்றத வந்து இந்த நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸில் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வேறு ஒரு சம்முக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் ஆஃப் 30,50. ஸோ எல்சிஎம் ஆஃப் 30,50. இப்போ எல்சிஎம் 30,50க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ 30 எந்த டேபிளால் டிவைட் ஆகுன்னு பார்க்கணும். 5 டேபிள், 6 5s are 30 மிச்சம், 3 டேபிள், 2 3s are 6 அவ்வளோதான். அடுத்தது 50, 5 டேபிள், 10 5s are 50 அடுத்து 5 டேபிள், 2 5s are 10 இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 30 ஃபேக்டர் என்ன, 5 × 3 × 2 அடுத்து 50 ஃபேக்டர் என்ன, 5 × 5 × 2 இப்போ எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை காமன் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து 5 ஒரு காமன் நம்பர், 2 ஒரு காமன் நம்பர், மிச்சம் ரிமைனிங் எத்தனை இருக்குது, ஒரு 3 ஒரு 5 இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 2s are 10 அடுத்து வராத நம்பர் என்னது, 3 5. அப்போ 5 2s are 10, 10 3s are 30, 30 5s are 150. அப்போ எல்சிஎம் என்னது, 150. ஸோ இது மாதிரி தான் நீ வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இப்போ வந்து திருப்பி சொல்கிறேன் பாரு, இப்போ வந்து ஹச்சிசிஎஃப்னா என்ன, இப்போ ஹச்சிசிஎஃப்னா என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் 30,40 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ஹச்சிசிஎஃப்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு 30 எந்த டேபிளால் டிவைட் ஆகும், 5 டேபிள், 6 5s are 30 மிச்சம், 3 டேபிளால் டிவைட் ஆகும், 2 3s are 6 அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. அடுத்தது 40 நம்பர் எடுத்துக்கணும், அது வந்து 5 டேபிளால் டிவைட் ஆகுமா, ஆகும், 8 5s are 40 அடுத்தது 2 டேபிள், 4 2s are 8 அடுத்து 2 டேபிள், 2 2s are 4 இப்போ ஹச்சிசிஎஃப்னா என்னன்னு கவனிச்சிக்க. ஃபஸ்ட்டு 30 ஃபேக்டர் என்ன, 5 × 3 × 2 அடுத்தது 40 ஃபேக்டர் என்னது, 5 × 2 × 2 × 2 இப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோ, இப்போ எது எது இங்கே காமனாக இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இந்த 5 இங்கே ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது, அடுத்து 2 2 பொதுவாக இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கணும்னா மிச்சத்தெல்லாம் விட்டுறணும், ஏன்னா 2 5 இருக்கனால அதுக்கு 1 5, அடுத்து 2 2 இருக்கனால அதுக்கு 1 2, அப்போ 5 2s are 10. ஸோ இதான் வந்து என்னது ஹச்சிசிஎஃப் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர், சரிங்களா. இப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து அது ரெண்டையும் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த இடத்துல 5 2 என்ன இருக்குது, பொதுவாக இருக்கனால அது ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம், மல்டிப்ளை
பண்ணிக்கிறோம். 5 2 10. இப்போ எல்சிஎம் அப்படின்றதுக்கு திருப்பி அகைன் ஒரு நம்ம சம் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்துக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. எல்சிஎம் எல்சிஎம் ஆஃப் 10,30. இப்போ 10,30 இப்போ பார்த்துக்க. இப்போ எப்படி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்துக்க. 10 ஃபஸ்ட்டு வந்து எந்த டேபிளில் வரும், 5 டேபிள், 2 5 10. அடுத்தது 30, இதுவும் 5 டேபிளில் வரும், 6 5 30. அடுத்தது 3 டேபிள், 2 3 6. நல்லா கவனிச்சுக்கோ, எல்சிஎம் 10 ஃபேக்டர் என்னது, 5 × 2. அடுத்து 30 ஃபேக்டர் என்னது, 5 × 3 × 2. இப்போ எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே காமனாக இருக்கிற டேமை நீ என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். அடுத்தது மிச்சம் ஏதாவது காமனாக இருக்கா, இருக்குது. என்னது, இந்த 2 2 காமனாக இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணிக்கணும், 2 எழுதிக்கணும். மிச்சம் எழுதாமல் விட்டுருக்க நம்பர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 2 10, 10 3 30. புரியுதுங்களா? அதாவது எல்சிஎம் அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய டேம்ஸில் 2 ஒரு நம்பர் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் காமனாக இல்லாத அந்த ஒரு டேமையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து என்னது, எல்சிஎம். ஹச்சிசிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, காமனாக இருக்க டேம்ஸை மட்டும் நீ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஹச்சிசிஎஃப். திருப்பி சகையும் திருப்பி சொல்கிறேன் பாரு, ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அடுத்தது எல்சிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம், லீஸ்ட்டு காமன் மல்டிப்புள். ஸோ இதான் வந்து என்ன அர்த்தம், எல்சிஎம்முக்கும் ஹச்சிசிஎஃப்க்கும் உள்ள எக்ஸ்பேன்ஷன். இப்போ திருப்பி ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன் பாரு, ஹச்சிசிஎஃப் அப்படின்றது இப்போ 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 2 நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். டிவைட் பண்ணிவிட்டு இப்போ 30,50 இருக்குன்னா 30 ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். அடுத்து 50 ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். அதை எழுதிட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது தான் வந்து ஹச்சிசிஎஃப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி இன்னொரு சம் சொல்கிறேன் பாரு, இப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் வந்து 14,20 அப்படின்னு சொல்லி 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா 14 எடுத்துக்கணும், 2 டேபிள், 7 2 14. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. அடுத்தது 20, 2 டேபிள், 10 2 20. அடுத்து 2 டேபிள், 5 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 14 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 × 7. அடுத்து 20 ஃபேக்டர்ஸ் என்ன, 2 × 2 × 5. அடுத்து என்ன பார்க்க சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயுமே பொதுவாக எது இருக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டுலேயுமே பொதுவாக என்ன இருக்குது, 2. மிச்சம் எதுவுமே 7 7 2 5, இது எல்லாமே தனித்தனியாக இருக்கனால அது எல்லாத்தையும் விட்டுறணும். அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எது காமனாக இருக்குது, 2. அப்போ வந்து ஆன்சர் என்னது, 2. இதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன், இன்றைக்கி கொடுத்துருக்கேன் சம்ஸையும் நீங்கள் செய்யணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ நான் 6 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கவே, 6 ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து 1 எல்லாத்துலேயுமே காமன்றனால 1 வந்து காமன் ஃபேக்டர் ஆஃப் ஆல் திஸ் நம்பர், அதனால் 1 எழுதிக்கணும். இப்போ 6 நம்பர் எந்தெந்த டேபிளில் வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும், வேறு ஏதாவது டேபிளில் வருமா, வராது. அப்போ 6 ஃபேக்டர்ஸ் என்னது, 1 2 3 6. இதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. இப்போ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 எடுத்துக்கிறேன். அது எது இதில் வரும், 1 வரும், 2 வரும், 5 வரும், 10 வரும். அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது அது எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படின்றத பார்த்து நீ எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ பார்த்தேன் அப்படின்னா, இப்போ வந்து 20 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே, 20 நீ ஃபேக்டர் போடணும். எப்படி போட்டுக்கலாம், 2 × 10.
என்ன போட்டுக்கலாம் 2 × 10 = 20. அடுத்து 10-ஐ எப்படி போட்டுக்கலாம், 2 × 5 = 10 அப்படி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபேக்டர் ட்ரீ நான் கொடுத்துருக்கேன்ல செகண்ட் எக்ஸாம்பிள் சம், இது வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். அப்போ எல்சிஎம் அப்படின்றது லீஸ்ட் காமன் மல்டிப்புள், HCFன்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். இப்போ 20-ன்றத இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு மாதிரி எழுத போகிறேன், எப்படி அப்படின்றத பார்த்துக்கோ. இது ஒரு ஃபேக்டர் ட்ரீ. இப்போ 20 இருக்குது, எப்படி எழுதிக்கலாம், 4 × 5 = 20. அடுத்து 4 எப்படி எழுதிக்கலாம், 2 × 2. அப்போ ஒரே சம்மு தான், அதை நம்ம வந்து எழுதக்கூடிய விதங்கள் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஃபேக்டர்ன்றது அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ குறிப்பாக நீ லோயர் கிளாஸ் அப்படின்றனால டேபிள்ஸ் செகண்ட் டேபிள்ஸ் வந்து மினிமம் 10 டேபிள் வரைக்குமாவது நீ படித்தா மட்டும்தான் இந்த ஃபேக்டர்ஸ் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லெசன் ஹியர் இப்போ பார்த்துக்கோ. இப்போ 35 அப்படின் இருக்கு, இப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் எழுதணும். இந்த 35 எப்படி எழுதலாம், 7 × 5 = 35, அவ்வளோதான். இப்போ 7-ம் 5 தான் இதோடைய ஃபேக்டர்ஸ், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 100 எடுத்துக்கிறேன். இப்போ 100-ஐ ட்ரீ போடணும், எப்படி போடணும்னா 2 × 50, என்னது 100. 50 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 × 25 பிரிச்சுக்கலாம். 25 எப்படி பிரிச்சுக்கலாம், 5 × 5. ஸோ இதெல்லாம் வந்து என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 100. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இப்போ எல்சிஎம்ன்றது காமன் ஃபேக்டரை எடுத்து எழுதிட்டு அதோட எக்ஸ்ட்ரா இருக்க டேம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். HCMன்றது காமனாக இருக்க டேம் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோஸில் நான் கொடுத்துருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ வந்து என்னோட கேட்டுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.